உயிரமுளவு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை எமது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரம் பல்வேறு விதமான விவசாய தகவல்களை, அதே நேரத்தில் விவசாய தொழில்நுட்ப விடயங்களை நாங்கள் உங்களுக்காக வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரமும் அதுபோன்றே ஒரு விவசாய தொழில்நுட்ப தகவல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். இந்த வாரம் நாங்கள் காளான் வளர்ப்பு தொடர்பான பல்வேறு விடயங்களை உங்களுக்காக வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம். வாருங்கள், நேர்களை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பண்டைய காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் காளானை உணவில் சேர்த்து வந்துள்ளனர். ஏனெனில் காளானில் காணப்படும் போஷணை மற்றும் மருத்துவ குணம் பற்றி அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் அவர்கள் உணவில் இயற்கையாகவே கிடைக்கும் காளான் இனங்களையே சேர்த்து கொண்டனர். இன்று இதுவரை ஒரு சில படிகள் மேலே சென்று மனிதன் செயற்கையாகவே விவசாயத்தை செய்கின்றான். அவற்றிற்கான ஊடகத்தையும் செயற்கையாக தயாரித்து பயன்படுத்தி வருகின்றான். அதுபோன்று இப்போதெல்லாம் பல்வேறு வகை காளான் இனங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மற்றும் இதிலிருந்து பல்வேறு வகையான மருந்துகள் மற்றும் உணவு வகைகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆகவே இதற்கான ஆய்வுக்கூடங்களும் விருத்தி செய்யப்பட்டுள்ளது. விசேடமாக காளான் விதை உற்பத்திக்காக நாடுபூராகவும் காளான் விதை உற்பத்திக்கான நிலையங்கள் அமைக்கப்பட்டு வரும் வேளையில் சப்ரகமோ மாகாணம் விவசாய திணைக்களத்தின் பூரண மேற்பார்வையின் கீழ் தரமான காளான் விதைகளை உற்பத்திக்கான நிலையம் ஒன்று பின்னவள எனும் பிரதேசத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இது அங்குள்ள விவசாய சமூகத்தினருக்கு பெரும் நிம்மதி அளிப்பதாக இருக்கின்றது. காளான் உற்பத்தியானது கேகாலை மாவட்டத்தினுள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டுள்ள ஒரு திட்டமாகும். கேகாலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 1000க்கும் மேற்பட்ட காளான் உற்பத்தியாளர்கள் இருக்கின்றார்கள். அதுபோன்று கேகாலை மாவட்டத்தின் விவசாய திணைக்களத்தில் காளான் உற்பத்தி தொடர்பான பல நிகழ்ச்சி திட்டங்களில் மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர். அத்துடன் கேகாலை மாவட்டத்தில் விவசாய திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட காளான் உற்பத்தி சங்கங்கள் 11 இருக்கின்றது. அதுபோன்று கொரிய அரசின் உதவியுடன் தாழ் மட்டத்தில் உள்ள விவசாயிகளின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்குடன் 3 காளான் கொத்தணி கிராமங்கள் கேகாலை மாவட்டத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. பிட்டியகம, கேவாதீவல, பல்பல போன்ற கிராமங்கள் இதில் அடங்குகின்றது. இங்கு 100க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உற்பத்திகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதுபோன்று வேலைவாய்ப்பு அமைச்சின் மூலம் வழங்கப்பட்ட காளான் கொத்தணி கிராமங்களும் விவசாய போதனாசிரியர் பிரிவுகளில் காணப்படுகின்றன. கேகால மாவட்டத்தை பொறுத்தவரையில் காளான் உற்பத்தி செயற்பாடானது அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டமாகவே காணப்படுகின்றது. இருந்தாலும்